விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடியில் கொரோனா விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அம்மாவட்ட ஆட்சியர் மோகன் தொடங்கி வைத்தார். அம்மாவட்டத்தில் இம்மாதம் 8ஆம் தேதி வரை கொரோனா விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சுங்கச்சாவடி பகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் வாகன ஓட்டிகளுக்கு முகக்கவசம், கபசுர குடிநீர் உள்ளிட்ட கொரோனா தடுப்பு மருந்து பொருட்களை வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சி அம்மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். கொரோனா தொற்று பரவலை தடுக்க தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேருந்துகள், ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்களில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டது. கொரோனா நோயாளிகளுக்கு சளி, நுரையீரல் பிரச்சனைகளை கட்டுப்படுத்த அல்ட்ரா நாசோ கிளியர் என்ற புதிய ஆயுர்வேத மருந்து நேற்று திருச்சியில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனத்தின் சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த ஆயுர்வேத மருந்தினை திருச்சி மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் காமராஜ் அறிமுகம் செய்து வைத்தார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ள நோயாளிகளுக்கு மூக்கு வழியாக இந்த மருந்தை செலுத்துவதால் மூச்சு திணறல், சளி உள்ளிட்ட நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்படுத்தப்படும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். புறநகர் மற்றும் பயணிகள் ரயில்கள் உள்ளிட்ட அனைத்து ரயில் பெட்டிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணிகளுக்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் மக்களவையில் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் ரயில்வே நிர்வாகம் சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு சிறப்பு பணிகள் மற்றும் திட்டங்கள் குறித்து விளக்கி கூறினார். அதன்படி பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நிர்பயா நிதியின் கீழ் 983 ரயில் நிலையங்களில் ஒருங்கிணைந்த விசாரணை எதிர்வினை மேலாண்மை அமைப்பு நிறுவப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு கட்டுப்பாடுகள் உள்ள நிலையில் விதிமுறைகளை மீறியதற்காக ஒரே நாளில் 234 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பெருநகர சென்னை மாநகராட்சி காவல்துறை தெரிவித்துள்ளது. ஊரடங்கு கட்டுப்பாடுகளை கண்காணிக்க வாகன தணிக்கை, ரோந்து பணிகள் என பல்வேறு பணிகளை காவல்துறை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி நேற்று ஒரே நாளில் 328 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் முகக்கவசம் அணியாத 718 பேர் மற்றும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காத 15 பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சிறுபான்மையற்ற தனியார் சுயநிதி பள்ளிகளில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட மற்றும் நலிவடைந்த பிரிவை சார்ந்த குழந்தைகளுக்கு நுழைவு நிலை வகுப்புகளில் குறைந்தபட்சம் 25% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் சமீரன் உத்தரவிட்டுள்ளார். இப்பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்து உத்தரவுகளை அவர் வெளியிட்டுள்ளார். அதில் குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 பிரிவு 12 அனைத்து விதிமுறைகளையும் பள்ளி நிர்வாகங்கள் கடைபிடித்து மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.